ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே பாரிஸில் இருக்கிற சவுகார்பேட்டுக்கு தான் வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். என்னோடய பிரதர் இன்லா மேரேஜ் வந்து செப்டம்பர் 9th அன்னைக்கு வருது. ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சவுகார்பேட்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் தான், ஏ டு ஜெட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே சவுகார்பேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்லி புட்டிக்லேருந்து ஹோல்சேல் கடை வரைக்கும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து க்ராப் டாப் லெஹங்கா எடுக்கலாம் தான் டிசைட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஃப்ராக் டைப்ஸ்லாம் நிறைய போட்டு போர் அடிச்சிருச்சு. லெஹங்காலையுமே வந்து நார்மல் லெஹங்காலாம் வேர் பண்ணியிருக்கேன், ஷால் வந்து கிராண்டாக இருக்கும். பட் இது வந்து க்ராப் டாப் வந்துட்டு கீழே ஒரு ஸ்கர்ட் வரும், ஷால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி எடுக்கலாம் தான் பிளான் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸோ என் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, அவளோட பாப்பா கூப்பிட்டுட்டு, அவளோட பிரதருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் டே தான் மேரேஜ். ஸோ ரெண்டு பேருமே ட்ரெஸ் எடுக்கலாம் தான் வந்திருக்கோம். நான் வந்து சவுகார்பேட் வந்து ரொம்ப இயர்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக என் மேரேஜ் அப்போ வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே வந்துட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டு கண் வந்து பத்தவே பத்தாது, சுற்றி 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 எதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப ஐ கேண்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பரான கலர்ஸ்லாம் இங்கே தான் வந்து கிடைக்கும். நார்மலாக நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்து இப்போது ரங்கோலி கலெக்ஷன்ஸுன்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து நக்கோடா பேலஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அது உள்ளே வந்தோடனே ஒரு தேர்ட் கடை தான் வந்து ரங்கோலி கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் நிறைய ட்ரெஸ் வந்து வேர் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 இருக்குது. 2500 3545 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ரெஸ் வேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வந்து மோஸ்ட்டாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க, நிறைய ஷாப்ஸ்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷாப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். ஸோ வந்து நமக்கு என்னென்னா இங்கே வந்து ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க, நம்ம வந்து பார்கிங் பண்ணலாம். ஆனால் பொட்டிக், பெரிய பெரிய பொட்டிக்லலாம் வந்து நோ பார்கிங் ஃபிக்ஸ்டுன்னு போட்டுருவாங்க, அங்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நார்மலான ஹோல்சேல் கடையிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த என்ன ரேஞ்ச் அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வந்து அது கரெக்டாக அந்த ரேஞ்சுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தான்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் அந்த ரேட்டுக்கு நம்ம அடித்து பேசினா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் நான் வந்து க்ராப் டாப் லெஹங்கா வாங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷராரா மாடலில் டாப் வந்து நீஸ் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கர்ட் வரும் அந்த மாதிரி மாடல். பட் ரெண்டு பேருமே சேம் கலர் சேம் மெட்டீரியல். இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். நம்ம வண்டி பார்க் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து, வண்டி இல்லைன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், எங்கேயும் பார்க் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போகலாம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பார்க்கிங்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், மண்டபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் விற்றுட்டுருக்காங்க. அதேமாதிரி இங்கே பானிபூரி, சாட்டு, இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா பானிபூரியில் ஏதாச்சும் ஒரு சாட் சாப்பிடாமல் போகவே போகாதீங்க. சரி, இங்கே ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரெண்ட்டுக்கும் வந்து அதை எடுத்துக்கலாம். ப்ரைடல் செட்லாம் வந்து ரெண்ட்டுக்கும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஆரி ஒர்க் போட்ட மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம சாரீ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்க் காட்டனில் அவங்களே ஒர்க் போட்டிருப்பாங்க. அது ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800 ஸ்டார்ட் ஆகும். 800 உங்களுக்கு 3000-4000 வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். இந்த சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் கலரில் பிங்க் பார்டர். இது வந்து டிநகரில் இருக்க போத்தீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வெட்டிங் சீசன்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு, எல்லா இடமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. இந்த சாரீ வந்து சவுகார்பேட் போகிறதுக்கு ஒரு 1 முன்னாடியே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கலர் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட வந்து இந்த ஆஷ் கலரும் இல்லை. ஆஷ்லேயே வந்து பார்டர் வந்து 3 கலர் ஆப்ஷன் இருந்துச்சு, க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் பிங்க்கில் தான் இருந்துச்சு. ஸோ க்ரீனும் ஆரஞ்சுமே என்கிட்ட இல்லை தான், ஆனால் வந்து இந்த பிங்க்லேயே தான் கண் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து அந்த பிங்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நார்மல் பிங்க் இல்லாமல் கொஞ்சம் ஆரஞ்ச் மிக்ஸ் ஆன பிங்க் மாதிரி இருந்துச்சு.
இப்போது இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 to 1400 அந்த ரேஞ்ச் போட்டிருந்துச்சு. ஆனால் ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு எல்லாமே. எனக்கு வந்து இந்த பிங்க்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிங்க் இது, இது எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நார்மல் பிங்க்கில் சூப்பர் சூப்பர் டிசைன்லாம் இருந்துச்சு. ஒன்று எனக்கு வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ஆரஞ்சிஷாக கிடைச்சிது, இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப பிங்க்காக தெரிஞ்சது. ஸோ கலர் வந்து மேட்ச் ஆகவே இல்லை. 3-4 கடை ஏறி பார்த்துட்டேன், எதுலேயுமே வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த கலர் மேட்ச் ஆகவே இல்லை. டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கிராண்டாகவும் இருந்துச்சு. இப்போது நான் வச்சு பார்த்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 2000 ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ். அங்கேயே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் சார்ஜும் ஆகும். 800 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. 800 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இருக்கும். பட் 1200 அப்படின்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாட்ரேட்டானது இருக்கும். அதுக்கப்புறம் அபவ் 2000 அப்படின்னா வந்து கொஞ்சம் கிராண்டாக நல்லாவே இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம அங்கே எடுக்கிறோம் இந்த மெட்டீரியல் அப்படின்னா அவங்கக்கிட்டேயே ஸ்டிச்சிங் கொடுத்தா தான் அது வந்து பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் உள்ளியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் நிறையா இருக்கும், ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் பத்தாது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த பிங்க் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அவளோட சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, பார்டர் வந்து க்ரீன் வருது. ஸோ அதனால் க்ரீன் ப்ளவுஸ் ஏதாச்சும் செட் ஆகுதான்னு பார்க்கலாம். க்ரீன்லாம் வந்து ரொம்ப காமன் கலருன்றதுனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த பிங்க் வந்து எக்ஸாக்ட் கலர் கிடைக்கவே இல்லை. ஸோ நானே வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்டுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் மட்டும் வந்து ஒரு க்ரீன் ப்ளவுஸ் வந்து எடுத்தா, அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு மட்டும் அமையவே இல்லை. நான் வந்து ஒரு 2-3 கடை பார்த்தேன், பட் வந்து இருந்தால் ரொம்ப கிராண்டாக இருக்குது, இல்லைனா வந்து கலர் கிடைக்கல. இதுதான் இருந்துச்சு இந்த ஷாப்பிங் வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.